திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழித்திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருநாவுக்கரசர் தேவாரத்தில் ஆறாம் திருமுறை 31 பதிகம். இடர்கெடுமாறு எண்ணுதியல் அப்படின்னு ஆரம்பிக்கும். இது உங்க எல்லாருக்கும் லிங்க்ஸ் எல்லாம் இமெயிலில் வந்திருக்கு. இதுல திருவாரூர் எல்லாம் போயிருப்பேள், நீங்க பெரும்பாலும் போயிருப்பேள், அப்படி போகாதவா அடுத்த முறை இந்தியா போறப்ப கட்டாயம் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான கோவில், ரொம்ப பெரிய கோவில், ரொம்ப தொன்மையான கோவில். பஞ்சபூத ஸ்தலங்களில் பிருத்திவி ஸ்தலமாக இருக்கிறது அது. சிலர் காஞ்சிபுரத்தை பிருத்திவி ஸ்தலம் அப்படின்னு கருதுவா, ஏன்னா அம்பாள் அங்கே கம்பையாற்று மணலில் சிவலிங்கம் பிடிச்சு வழிபட்டதுனால. ஆனால் இங்கே திருவாரூரில் சிவபெருமான் புற்றிடம் கொண்டாரா இருக்கார், அதனால் இது பிருத்திவி ஸ்தலமாக கருதப்படும். ரொம்ப அற்புதமான ஸ்தலம். இதை பற்றி முன்னாடி பேசியிருக்கோம் வேற பதியங்கள் பார்த்தப்போ, அதனால போகாதவா கட்டாயம் போய் பார்த்துட்டு வாங்க அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கிறப்போ. சிதம்பரத்துக்கு தேவாரத்தில் சிதம்பரத்துக்கு எவ்வளோ பதிகங்கள் இருக்கோ கிடைச்சிருக்கோ அதை விட நிறைய பதிகங்கள் கிடைச்ச ஸ்தலங்களில் ஒன்று திருவாரூர். திருவாரூருக்கு கிட்டத்தட்ட 33-34 பதிகம் இருக்கு தேவாரத்தில். வழக்கம் போல இந்த பதிகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 1-2 பெரிய புராண பாட்டை பார்த்துட்டு பதிகத்துக்கு போவோம். மார்பார பொழி கண்ணீர் மழைவாரும் திருவடிவும் மதுர வாக்கில் சேர்வாகும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும் செம்பற்றாளே சார்வான திருவனமும் உழவார தனிப்படையும் தாமும் ஆகி பார்வாழ திருவீதி பணி செய்து பணிந்து ஏத்தி பரவி செல்வார். அப்படின்னாக்க இந்த மார்பு ஆற பொழி கண்ணீர் மழைவாரும் திருவடியும், திருநாவுக்கரசர் திருவாரூர்ல எப்படி வழிபட்டார் அப்படின்னு வர்ணிக்கிற பாட்டு இது. திருநாவுக்கரசர் எப்பவுமே பெரிய ஸ்தலங்களுக்கு போனா திருவீதி வலம் வருவர். சிதம்பரம் ஆகட்டும் திருவாரூர் ஆகட்டும் மாதிரி திருவீதியில வலம் வர்றார். திருவீதி பணி அப்படிங்கிறார், திருவீதியில வலம் வர்றார். அதே மாதிரி அவர் எப்பவும் உழவார படை எடுத்துன்னு போவார். அந்த உழவார படையினால அங்கங்க புற்களை புல்லை செதுக்கியும் களைகளை பிடுங்கியும் தோட்டங்களை சரிப்படுத்தியும் பக்தர்கள் போகின்ற பாதைகளை சரிப்படுத்தியும் தொண்டு செய்வார் அவர். அதெல்லாம் இங்க பண்றாரு அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி அவர் பக்தி பெருக்கல கண்ணுல இருந்து ஆனந்த பாஷ்பம் வரும், அப்படியே கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வரும். அதெல்லாம் இங்க வர்ணிக்கிறார் சேக்கிழர். மார்பு ஆற பொழி கண்ணீர் மழை வாரும் திருவடிவும், திருவடிவம்னா அவருடைய கோலம் எப்படி இருந்தது, அவருடைய காட்சி எப்படி இருந்தது, அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தார், அவருடைய திருமேனி எப்படி இருந்தது அப்படிங்கிறார். இந்த மார்பு ஆற பொழிகின்ற இல்லையா, மார்புல நனையிறபடி கண்ணுல இருந்து நம்ம ஆனந்த கண்ணீர் வந்ததுன்னா அது எப்படி கண்ணுல இருந்து வந்து அப்படி கண்ணத்து வழியா வந்து மார்புல வழியும், அவர் அப்படி உருகுகிறார். அப்படி மார்பு ஆற பொழிகின்ற கண்ணீர் மழை வாரும் திருவடிவும், வாறுதல் அப்படின்னாக்க சொரிதல்னு அர்த்தம். அதனால அப்படி கண்ணீர் மழை சொரிகின்ற திருக்கோலம் உடையவர் அவர். அப்படிப்பட்ட திருக்கோலமும் மதுர வாக்கில் சேர்வாகும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும், வாக்கு அப்படின்னாக்க சொல் அப்படின்னு அர்த்தம். மதுர வாக்கில் சேர்வாகும் திருவாய், அவருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாமே சொற்கள் எல்லாமே இனிமையான சொற்கள். மதுர வாக்கு, அப்படி மதுர வாக்குல சேர்ந்திருக்கிற, மதுர வாக்கில் சேர்கின்ற திருவாய், அவருடைய வாய் திருவாயின்னு சொல்றார். அந்த திருவாயில
தீன் தமிழின் மாலைகளும். அப்படின்னா இனிய தமிழ் பாமாலைகள் தேவாரம் பாடுறாரு அர்த்தம். அப்படி அவருடைய திருவாயில தேவார பாமாலைகளும் செம்பொற்றாளே சார்வான திருமணமும். செம்பொற்றாள்னா செம்பொன் தாள், செம்பன் போன்ற திருவடி, சிவருமுடைய திருவடி பொன்னடி அப்படிங்கிற இல்லையா, சேவடி பொன்னடி அப்படிலாம் பாடுறோம் இல்லையா, அதான் சிவந்த செம்பன்ல சிறந்த பொன். அப்படி சிறந்த பொன் போன்ற திருவடியே சார்வான, சார்வு அப்படின்னாக்க போய் அடையிறது. அப்படி திருவடியே சென்றடைந்த திருமணம் அவருடைய திருமணம். திருமணம் இது நம்ம தப்பா திருமணம் அப்படின்னு நினைக்கக்கூடாது, அது சில இடத்துல டைப்போ வந்திருக்கலாம் எங்கேயாவது சில புக்ஸ்ல. திருமணம் அவருடைய மனம் அது, அந்த மனசுல சிவருமுடைய திருவடியே தான் இருக்கு. அப்படிப்பட்ட மனமும் உழவார தனிப்படையும். படை அப்படின்னாக்க கருவி, ஆயுதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, கருவின்னு அந்த இடத்துல அர்த்தம். உழவார படைனா உழவார கருவி, தனி அப்படின்னா ஒப்பற்ற அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி ஒப்பற்ற உழவார கருவியும் தாமும் ஆகி இவற்றோட உடையவராகி. அதனால திருநாவுக்கரசர் எப்படி திருநாவுக்கரசருடைய கோலம் எப்படி இருந்தது முதல் மூணு வரி வர்ணிக்கிறது. அவர் கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வழியறது, அது நெஞ்செல்லாம் நினைக்கிறது, மார்பெல்லாம் நினைக்கிறது, அப்படிப்பட்ட ஆனந்த பக்தி பெருக்கில் கண்ணீர் வர்றது அவருக்கு. அவரோட வாயில தேவார பாமாலைகள் பாடிட்டு இருக்கார். அவருடைய மனசுல சிவருடைய திருவடியே இருக்கு. அவருடைய கையில உழவார படை இருக்கு. இப்படி இந்த கோலத்தோட அவர் போறார் எங்க, பார்வாழ திருவீதி பணி செய்து பணிந்து ஏத்தி பரவி செல்வார். பார்வாழ இந்த உலகம் உய்வதற்காக இல்லையா, இந்த உலகம் உய்யும் பொருட்டு அவர் திருத்தொண்டு செய்கிறார். ஏன்னா அவர் ஏற்கனவே சிவருமான சென்று அடைந்தவர், சிவருமான ஆட்கொள்ளப்பட்டவர். அவருக்கு இறைவன் பல விதங்கள்ல அருள் புரிஞ்சிருக்கான். இப்ப அவர் எதுக்காக இங்க போறாரு, எதுக்காக தேவாரம் பாடுறாரு அப்படின்னாக்க, இந்த உலகம் எல்லாம் உய்யும்படியாக. எப்படி இந்த உலகம் உய்யும், அவருடைய தேவார பாமாலைகளை நம்ம பாடி உய்யலாம். அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி திருத்தொண்டு செய்தார்னு பார்த்து அதே மாதிரி நம்மளும் திருத்தொண்டு செய்து உய்யலாம். அதனால நமக்கு வழிகாட்டியாக செய்கிறார் உலகம் உய்யும்படியாக. திருவீதி பணி செய்து, அந்த திருவீதியில திருப்பணி செய்து கொண்டு பணிந்து ஏத்தி பரவி செல்வார். பணியறதுனா வணங்கிறது, ஏத்துறதுனா சுதி பண்றது, பரவுறதுனா பாடுறது. அப்படி வணங்கி ஏத்தி பாடி செல்வார் அப்படின்னு இந்த பெரிய புராண பாட்டுல சேக்கிரார் வர்ணிக்கிறார். திருவாரூர்ல திருநாவுக்கரசர் எப்படி இருந்தார் அப்படின்னு. இந்த பாட்டில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் பேசலாம். சார், அந்த எல்லா உழவார தனிப்படையும் தாமும் ஆகி அப்படின்னா அவரும் அப்படிங்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு சார். அது அப்படி உடையவராகின்னு அர்த்தம். அப்படி அவர் அந்த தாமுங்கிறதுல அவரும் அப்படின்னா இதெல்லாமும் இருக்கு, அவரும் இருக்காருன்னு அது மாதிரி சொல்ற ஒரு பொயட்டிக் வே ஆஃப் சேயிங் இட், அவ்வளவுதான். அவருடைய கோலம் இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி அப்படி அவர் அப்படிப்பட்ட அவராகி அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஓ ஓகே சார், தேங்க்யூ சார். இல்லையா இல்லையா, அதான் அவரும் அவருடைய கண்ணும் அவருடைய கையும் அவருடைய உழவாரமாக அப்படி போறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பொயட்டிக் வே ஆஃப் சேயிங் இட். ஓகே சார், ஓகே சார். சார், இந்த செம்புற்றாலே அந்த ரெஃபரன்ஸ் எனக்கு புரியல சார். தீன் தமிழும் மாலைகளும் அதுவரையும் புரிஞ்சது. அடுத்தது எனக்கு அடுத்த ஃப்ரேஸ் வந்து அந்த ரெண்டு கமாக்கு நடந்திருக்கிறது ஒரு ஃப்ரேஸ், செம்புற்றாலே சார்வான திருமணமும். அவருடைய மனசு எப்படி இருந்தது இல்லையா, அவர் போறார், அவருடைய மனசும் அவரோட போறது இல்லையா, அந்த மனசு எப்படிப்பட்ட மனசு அப்படிங்கிறார். அந்த மனசு சிவருமுடைய திருவடியிலேயே சென்றடைந்த மனசு அது. செம்பற்றாலை அப்படின்னா சிவருமாருடைய திருவடியே அப்படின்னு அர்த்தம். தாள்னா பாதம், பொன்னாடி பொன் போன்ற பாதம்னா பொற்றாள். அந்த பொண்ணும் தாளும் சேர்ந்தா பொற்றாள்னு சேர்ந்து வரும் தமிழ்ல. அப்படி செம்பொன் போன்ற திருவடியே சென்றடைந்த மனசு அவரோடது.
அவர் மனசுல வேற எதுவும் இல்ல, சிவருமடை திருப்படி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். செல்வார்னா அப்படி செல் இருப்பவராகி அர்த்தம். அப்படி செல்வாராகி அடுத்த பாட்டு தொடர போறோம். நீடு புகழ் திருவாரூர் நிலவு மணி புற்றிடங்கொள் நிறுத்தர் தம்மை கூடிய அன்போடு காலங்களில் அணைந்து கும்பிட்டு கோதில் வாய்மை பாடிலம் போதத்தினான் எனும் பதிகம் முதலான பலவும் பாடி நாடிய ஆர்வம் பெருக நைந்து மனங்கரைந்து உருகி நயந்து செல்வார். இந்த செல்வார் அப்படின்னாக்க போவார்னு அர்த்தம் இல்ல, இருந்தார்னு அர்த்தம். இந்த இடத்துல எல்லாம் அவர் அங்க அங்க திருவாரூர்ல புற்றிடம் கொண்ட சுவாமிய வழிபட்டார், பதியங்கள் பாடினார். அதுதான் ஜிஸ்ட் இதுல. ஆனா அது எப்படி சொல்றாருங்கிறது தான் நம்ம பார்க்கணும். நீடு புகழ் திருவாரூர், இந்த திருவாரூர் இருக்கே இது எப்படிப்பட்ட ஊர் அப்படிங்கிறார். புகழுடைய திருவாரூர், அது எப்படிப்பட்ட புகழ்? நீடு புகழ், நீடுதல்னாக்க நிலைச்சிருக்கிறது, நீண்டு இருக்கிறது, பெரு நிறைய இருக்கிறது அர்த்தம். அப்படி நீண்ட நீண்டு நிலைத்த புகழுடைய திருவாரூர். இது ரொம்ப புராதனம், ரொம்ப தொன்மையான ஸ்தலம் இது. அதனால ரொம்ப புகழ்பெற்ற ஸ்தலம். இங்க நம்ம மனுநீதி சோழன் ஆட்சி புரிந்த ஸ்தலம் இது. அதை பத்தி நம்ம பெரிய திருத்தொண்ட தொகையை பத்தி பார்த்தப்போ அந்த மனுநீதி சோழனோட கதையெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட திருவாரூர், அதனால நீடு புகழ், மிகவும் நிலைத்த புகழுடைய திருவாரூர். அந்த திருவாரூர்ல நிலவு மணி புற்றிடங்கோள் நிறுத்தர் தம்மை, நிலவுதல்னா இருக்கிறது, மணி புற்று அப்படின்னா மணினா அழகுன்னு அர்த்தம், ரொம்ப உயர்ந்தது, பொன் மணி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, மணினா அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால அந்த மணிப்புற்று இடங்கொள் நிறுத்தர், அந்த திருவாரூர்ல அந்த புற்றுல எழுந்தருளி இருக்கின்ற சுவாமி, புற்றில் இடங்கொள் நிறுத்தர். நிறுத்தர்னா கூத்தர்னு அர்த்தம், நிறுத்தம்னாக்க டான்ஸ், நிறுத்தர்னா கூத்தாடுபவர் நடராஜர். அந்த புற்றிடங்கோள் நிறுத்தரை, நிறுத்தர் தம்மைன்னு நிறுத்தரைன்னு அர்த்தம். அந்த நிறுத்தரை கூடிய அன்போடு காலங்களில் அணைந்து கும்பிட்டு, கூடிய அன்புனாக்க மிகுந்த பக்தி, பெருகுகின்ற பக்தி, கூடுதல்னா மிகுதல், கூடியனா மிகுந்த, அப்படி மிகுந்த அன்போடு காலங்களில் அணைந்து கும்பிட்டு. காலம் அப்படின்னாக்க அந்தந்த டயத்துல பூஜா காலங்கள் இல்லையா, நம்ம கோயில்களில் பார்த்துருப்போம், இந்த கோயிலில் நாலு கால பூஜை, இந்த கோயிலில் ஆறு கால பூஜை அப்படின்லாம் சொல்லுவோம். அதாவது பூஜா காலங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஆறு காலங்கள் வரைக்கும் பூஜை பண்ணுவேன். அது சில கோயில்களில் நாலு கால பூஜை இருக்கும், சில கோயில்களில் கிராமத்து கோயில்களில் இப்போல்லாம் பூஜை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, பக்தர்கள் வர்றது இல்லை அப்படின்னா, வசதி இல்லை அப்படின்னா ரெண்டு கால பூஜை இருக்கும், இல்லை ஒரு கால பூஜை இருக்கும் சில கோயில்களில். ஆனால் திருவாரூரில் அதான் திருநாவுக்கரசர் அந்தந்த பூஜா காலங்களில் கோயிலுக்கு போய் அணைந்துன்னா போய் சேர்ந்து கோயிலுக்கு போய் கும்பிட்டு சுவாமியை வணங்கி கோதியில் வாய்மை பாடிளம் போதத்தினான் எனும் பதிகம் முதலான பலவும் பாடி. கோதியில்னா கோதுனா குற்றம், இல்னா இல்லாத, வாய்மைனா மெய்யான வாக்கு இல்லையா, வாய்மைனா சத்தியம், மெய்மை அப்படின்லாம் அர்த்தம் இருக்கு. அப்படி குற்றமற்ற மெய்மையுடைய பதிகங்கள் என்னது? பாடிளம் போதத்தினான் எனும் பதிகம் முதலான பலவும் பாடி. அங்க பல பதியங்கள் பாடினார், ஒவ்வொன்றையும் இங்க லிஸ்ட் பண்ணலவர். பாடிளம் போதத்தினான் அப்படின்னு ஒரு பதிகத்தோடைய முதல் ஃப்ரேஸ் சொல்றார். அங்க பாடிளம் போதத்தினான் அப்படிங்கிற பதிகம் முதலாக பலவும் பாடி அப்படின்னா பல பதியங்கள் பாடி, நாடிய ஆர்வம் பெருக, நாடுதல்னா விரும்புறது இல்லையா, இறைவனை நாடுகின்ற ஆர்வம்னா அன்பு, இறைவனை நாடுகின்ற அன்பு பெருக, நைந்து மனம் கரைந்து உருகி நைந்து செல்வார். இந்த நைந்து மனம் கரைந்து உருகினாக்க எல்லாம் அந்த மனசோடைய ஸ்டேட்மெண்ட் இது. மனம் நைந்து கரைந்து உருகி, மனம் கரையிறது, மனம் நையறது, மனம் உருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கல் போன்ற மனம், அது
பக்தி வர வர அது கசியும் இழகும் அப்படிங்கறது நம்ம பைட்டிக்கா சொல்றது. அது மனம் கசிகிற, மனம் கரைந்தார், மனம் உருகினான் அப்படிங்கிறோமே, அது மாதிரி இந்த இடத்துல நைந்து கரைந்து உருகி எல்லாம் அதே தான் சொல்றது, மனசு உருகிறதுன்னு அர்த்தம் ஜஸ்ட். இது மாதிரி தமிழ்ல ஒரே பொருள் கொள்ற வர்ற மாதிரி ரெண்டு மூணு வார்த்தைகளை சேர்ந்து சொன்னாக்க அதுக்கு ஒரு பொருள் பன்மொழியும் இலக்கணத்துல. அது எதுக்கு அப்படி சொல்றது அப்படின்னாக்க எம்பசிஸ்க்காக. அவர் மனம் கரைந்தார் அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட், மனம் நைந்து கரைந்து உருகினார் அப்படின்னாக்க அவர் ரொம்ப ரொம்ப உருகினார் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக அப்படி ஒரே அர்த்தம் இருக்கிற ரெண்டு மூணு வார்த்தைகளை போடுவார் அது எம்பசிஸ்க்காக. அப்படி நாடி ஆர்வம் பெருக நைந்து மனம் கரைந்து உருகி நயந்து செல்வார், நயத்தல்னாக்க விரும்புறது. அப்படி அங்க செல்வார்னா அங்க இருப்பாவார் ஆகின்னு அர்த்தணும், நயந்து போவார்னா இங்க அந்த ஊரை விட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் இல்லை, நயந்து செல்வார்னா அப்படி நயந்து அங்க இருப்பவர் ஆகி அப்படின்னு. திருவாரூர்ல திருநாவுக்கரசர் திருத்தொண்டு செய்து கொண்டு நெடுங்காலம் பல நாள் தங்கி தினமும் பூஜா வேலைகள்ல கோயிலுக்கு போய் சுவாமியை வழிபட்டு பதியங்கள் பாடி மனம் உருகி இருந்தார் அப்படின்னு இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்படி இந்த பாடிலம் போதைத்தினான் எனும் பதிகம் முதலான பலவும் அப்படின்னு சொன்னதுனால திருவாரூர்ல பாடின பல பதியங்கள் இந்த சமயத்துல பாடினார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதுல ஒரு பதிகம் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பெரிய புராண பாடல கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பேசலாம். சார், இந்த பாடிலம் பூதத்தினான் அது நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிடையாது இல்ல சார், அது இல்ல அது பார்க்க போறது இல்ல. நம்ம இன்னொரு பதிகம் பார்க்க போறோம். அந்த முதலான பதிகம் பலவும் பாடின்னு இருக்காரு இல்லையா, அந்த பல பதியங்கள்ல வேற ஒரு பதியத்தை பார்க்க போறோம். சார், அப்புறம் புற்றிடம் கொண்டார் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு பேர் காரணம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? அதாவது அங்க மூலஸ்தானத்துல புத்து தான் வழிபாடு செய்யப்படும். மூலஸ்தானத்துல புத்து இருக்கும், சிவலிங்கம் இருக்கு இல்லையா கோயில்ல, இந்த இடத்துல மூலஸ்தானத்துல புத்து இருக்கும் புற்று. இது மாதிரி திருவொற்றியூர் போனவாளுக்கு தெரியும், திருவொற்றியூர்ல சந்நிதியில புற்று தான் இருக்கும், அதுக்கு ஒரு கவசம் போட்டு வச்சிருப்பேன், புற்று தான் அங்க சுவாமி, சிவலிங்கம் இருக்காது. அது மாதிரி திருவாரூர்ல புற்று, அதனால இவருக்கு புற்றிடம் கொண்டார் அப்படின்னு பேரு. கரையாம் புற்று அப்புறம் பாம்பு வந்து ஒரு இண்டுக்கு போய் இது வர்றதுனால அந்த புத்துக்குள்ள போய் பாம்பு உட்காந்துக்கும், வேற ஒண்ணும் இல்லை. வழிபாடு செய்யறப்ப சன்னதியில அதுக்கு பொதுவா அபிஷேகம்லாம் இருக்காது. திருவொத்தியூர்ல உதாரணமா சுவாமி கவசம் சாத்தி தான் வச்சிருப்ப, வருஷத்துல மூணு நாள் அந்த கார்த்திகை தீபத்தை ஒட்டி மூணு நாளைக்கு அந்த கவசத்தை விளக்குவ, கவசத்தை விளக்கி அப்போ அவருக்கு சுவாமிக்கு ஒரு தைல அபிஷேகம் பண்ணுவா, ஜலத்தால் அபிஷேகம் பண்ண மாட்டேன், தைலத்தால் அபிஷேகம் பண்ணுவோம். ஒரு தைலம் இருக்கு, அதுக்கு ஒரு தைலம் வந்து சாம்பிராணி தைலம், அது ஒரு ஸ்பெஷல் தைல மிக்ஸ் உண்டு, அந்த தைலத்தால் மூணு நாளைக்கு அபிஷேகம் பண்ணுவா திருவொத்தியூர்ல. மற்றபடி இது மாதிரி மண்ணால் ஆன லிங்கமோ இல்லை புற்றோ இருந்தாக்கா அதுக்கு அபிஷேகம் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணினாக்க அந்த ஆவடியாரில் விளிம்போட ஏதாவது கொஞ்சம் பண்ணுவாளா இருக்கலாம், இல்லை மேலே வந்து ஒரு ஒரு கோளை இவ்வளோ ஏதாவது அது போட்டு அது மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி தான் பண்ணுவார். ஓகே சார். சார், ஆவுடை இருக்குமா சார், ஆவுடை மேலே இந்த புற்று இருக்குமா சார்? இப்போ எனக்கு சட்னி ஞாபகம் வரல, ஆவுடையார் இருக்காது புத்துக்கு வந்து, ஆவுடையார்லாம் இருக்காது புத்தாவே தான் இருக்கும். திருவாரூர் திருவொத்தியூர்ல எல்லாம் பெரிய புற்று அது பார்த்தா தெரியும், பெரிய புற்று. ஓகே ஓகே சார். சார், இது திருவாரூர்ல நான் போயிருக்கேன் சார், ஒரு டைம் போயிருப்பேன். இது எந்த இடத்துல சார்? அது அந்த சிவலிங்கம் இருக்கு இந்த சைடு உற்சவர் தியாகராஜ பெருமா, தியாகராஜர் பக்கத்துல இருக்காரு, அங்க சிவலிங்கம் இருக்காது, அங்க மூலவர் தான் இருப்பார், புற்றிடம் கொண்டார் அவர் தான் மூலவர்.
அதனால அங்க என்ன பண்றோம், அந்த சில தினம் உச்சி காலத்துல ஏதோ ஒரு காலத்துல 10 மணிக்கோ 11 மணிக்கோ ஒரு மரகத லிங்கமோ அது மாதிரி வேற ஒரு லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவார் தனியா. எப்படி சிதம்பரத்துல நடராஜர் இருந்தாலும் அங்க ஸ்படிகலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவார், அந்த மாதிரி அது மாதிரி இங்க மரகத லிங்கம் அது ஒண்ணு வச்சு அபிஷேகம் பண்ணுவார். திருவையாரும் அப்படிதானுங்களா ஐயா? எதுமா திருவையாரும் அப்படிதானுங்களா ஐயா? இல்ல திருவையார் அப்படி இல்ல, திருவையாத்துல சுவாமி சிவலிங்கமா இருப்பார். திரு ஒற்றியூர் மட்டும் எங்க ஐயா? திரு ஒற்றியூர் சில இடங்கள்ல அது மாதிரி இருப்பார். திரு ஒற்றியூர் அது மாதிரி புற்று, திருவாரூர் அது மாதிரி புற்று. இப்ப கட்சி ஏகம்பம் சார், கட்சி ஏகம்பத்துல அங்க அம்பாள் பிடிச்ச மண் கம்பையாற்றுல பிடிச்ச வழிபாடு செய்தாள். ஆனா கோவில் இருக்கிறது அப்படிதான் நினைக்கிறேன், டக்குன்னு ஞாபகம் வரல, மண்ணாதான் இருக்கணும். ஆனா அது திரு பார்த்தா தெரியும் அது வந்து ஒரு ஒரு கூம்பு மாதிரி இருக்கும் அந்த ஓரளவுக்கு. இப்ப நம்ம பதிகத்துக்கு போறோம். சோ இந்த பதிகம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிகம். நம்ம இப்ப நாளைக்கு ஜனவரி 1 வருதே, நம்ம என்ன பதிகம் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ இந்த பதிகத்தை எடுத்துக்கலாம்னு தோணித்து, ஏன்னா இது ஒரு அற்புதமான உபதேசம். திருநாவுக்கரசர் பல பதிகங்கள் தன்னுடைய அறியாமை நினைச்சு பாடுவார். நான் சின்ன வயசு நெடுங்காலம் முடியும், உன்னை வழிபடாம இருந்துட்டேனே, சமணனா இருந்துட்டேனே அப்படின்லாம் வருதி பாடுவார். அதே மாதிரி பல பதியங்கள்ல நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். ஏன்னா அவர் பதியம் எல்லாம் பாடுறப்ப அவருக்கு 70-75 வயசு இருக்கும். அப்ப உலக மக்கள்லாம் பார்த்து என்னோட அனுபவத்தினால நான் சொல்றேன், இது கேளுங்கோ, இது பண்ணுங்கோ, இது பண்ணுங்கோ அப்படிம்பார். அது மாதிரி இந்த பதிகம் நமக்கு உபதேசமா பண்ண பதிகம் இது. அது அவர் தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்ற மாதிரி இந்த பதிகம் அமைஞ்சிருக்கு. இந்த உபதேசம் பண்றப்போ நேரடியா பார்த்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நமக்கு சொல்றது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் தன்னுடைய மனசுக்கு சொல்ற மாதிரி பண்றது. இந்த பதிகத்துல அவர் தன்னுடைய மனசுக்கு சொல்ற மாதிரி பாடியிருக்கார். அதான் நம்ம பார்க்க போறோம். இந்த பதிகம் முழுக்க அவர் சொல்ற கருத்து என்னன்னாக்க, மனமே நீ திருவாரூர்ல போய் சிவருமான வழிபாடு செய், அவனுக்கு தொண்டு செய், அவனுடைய நாமங்களை பலமுறை சொல்லு, போற்றி பாடு, கதறு, அவன் உனக்கு அருள் புரிவான் அப்படிங்கிறது ஜிஸ்ட். இப்ப நம்ம முதல் பாட்டை பார்க்க போறோம். 6ஆம் திருமுறை 31ஆம் பதிகம். இடர்கெடுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா, ஈண்டு ஒளிசேர் கங்கை சடையாய் என்றும், சுடரொளியாய் உள் விளங்கு சோதி என்றும், தூ நீரு சேர்ந்திலங்கு தோளா என்றும், கடல் விடமது உண்டு இருண்ட கண்டா என்றும், கலைமான் மறியேந்து கையா என்றும், அடல்விடையாய் ஆரமுதே ஆதி என்றும், ஆரூரா என்றென்றே அலரா நில்லே. முதல் ஓபனிங் ஸ்டேட்மெண்ட்ல அவர் சொல்லிடுறார், இடர் கெடுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா, மனமே நெஞ்சேன ஓ மனமே, இடர் கெடுமாறு எண்ணுதியேல். இடர் அப்படின்னா துன்பம், வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு துன்பங்கள் இருக்கு இல்லையா. நமக்கு இந்த பிறவியில இளமையிலேருந்து முதுமை வரைக்கும் பல துன்பங்கள், குறிப்பா வயசாக வயசாக கூட துன்பங்கள், உடம்புல உபாதைகள் கூடும். அது மட்டுமல்லாமல் இது மாதிரி பிறந்து இறந்து பிறந்து இறந்து எண்ணற்ற பிறவிகள், ஒவ்வொரு பிறவியில ஒவ்வொரு துன்பம், ஒவ்வொரு வகையான துன்பம். அதனால இந்த பிறவி அப்படிங்கிறதே துன்பம். அதனால இந்த இடர் அப்படின்னா துன்பம்னு பொதுவான வார்த்தை, அது எல்லாவித துன்பங்களுக்கும் சேர்த்து பொருள் கொள்ளணும். இடர் கெடுமாறு அப்படின்னா இடர் கெடுதல் அப்படின்னா இல்லாம போறது, இடர் தீந்து போறது, இடர் ஒழிதல், இடர் நீங்குதல்.
ஆறு அப்படின்னாக்க வழியின் அர்த்தம். அதனால இடர்கெடுமாறு இடர்கெடும் வழியை எண்ணுதியேல் நீ சிந்திப்பாயானால், நீ எண்ணினால் அப்படின்னு அர்த்தம். மனமே இந்த துன்பங்கள்லாம் தீர்ற வழியை நீ எண்ணினாக்க வா அப்படிங்கிறார். ஒன்னு சொல்றேன் வா அப்படிங்கிறார். நீ வான்னா என்ன அர்த்தம்? நான் சொல் வா, நான் உன ஒன்று சொல்ல போறேன் அப்படின்னு அர்த்தம். இங்க வா அப்படின்னு அர்த்தம் இல்லையா? நம்ம நம்ம பெரிய ஹாலில் ஒரு நாலு பேர் நின்று இருக்கோம், ஒரு பெரியவர் வந்து நம்மளை பார்த்து இங்க வா அப்படின்னு கூப்பிட்டேன்னு அர்த்தம். அவர்கிட்ட போனா அவர் ஏதோ நமக்கு சொல்ல போறாருன்னு அர்த்தம். அது மாதிரி நெஞ்சே நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு, இங்க வா அப்படிங்கிறார். நெஞ்ச கூப்பிட்டு அதுல வந்து நயம் வேற சொல்லுவா, ஏன் நெஞ்ச வான்னு கூப்பிட்டாருன்னு. ஏன்னா நெஞ்சு நம்மளோட இருந்தாலும் அது எங்கெங்கயோ திரிஞ்சுட்டு இருக்கு, நம்மள்ட்ட இருந்து எங்கேயோ ஓடி போடுறது. இப்படி பேசிட்டே இருப்போம், திடீர்னு நமக்கு சரவண பவன்ல மசால் தோசை சாப்பிட்ற ஞாபகம் வந்துடும். அது மாதிரி அதனால அந்த நெஞ்சு எங்கேயோ போயிடாதே இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. எங்கேயோ போற நெஞ்ச அங்கும் இங்கும் அலைகிற நெஞ்ச இங்க வா, நான் சொல்றத கேளு அப்படின்னு கூப்பிடுறாரு. நெஞ்சே நீ வா, ஈண்டு ஒளிசேர் கங்கை சடையாய் என்றும் இல்லையா? ஈண்டு ஒளிசேர் கங்கை சடையாய், கங்கை சடையாய் நமக்கு தெரியும், கங்கையை சடையில் அணிந்தவன் கங்கை சடையாய். ஈண்டு ஒளிசேர், ஈண்டுதல் அப்படின்னாக்க மிகுதல் அர்த்தம். ஒளிசேர்னா ஒளி உடைய, சிவருமடை சடையானது கனங்கரையில் இருக்காது, அது செஞ்சடை, மின்னல் போன்ற சடை, ஒளி வீசுகின்ற சடை அது. அதனால ஈண்டு ஒளிசேர் சடை, அப்படி ஈண்டுனா மிகுந்த ஒளி உடைய, கமா கங்கை சடையாய், கங்கையை அணிந்த சடையை உடையவனே. அதனால கங்கையை அணிந்த சடையை உடையவனே, மிகுந்த ஒளி உடைய சடையை உடையவனே அப்படின்னு என்றும் அப்படின்னு சொல்லி, இல்லை என்றும் என்றும் என்றும்னா எல்லாம் கமா அப்படின்னு சொல்லி, சுடர் ஒளியாய் உள் விளங்கு சோதி என்றும். சிவபெருமான் ஜோதி சொருவி, சோதி அப்படின்னா ஜோதியே அப்படின்னு அர்த்தம். அவன் ஜோதி சொருவி, அந்த ஜோதி சொருவி எங்க இருக்கான்? உள் விளங்கு ஜோதி, நம்மளுடைய உள்ளத்துல அகத்துல ஒளி வீசுகின்ற ஜோதி அவன். சுடர் ஒளி அப்படின்னா சுடர்தல் அப்படின்னாக்க பிரகாசிக்கிறது, ஷைனிங் அப்படிங்கிறோம் இல்லையா, பிரகாசிக்கிறது. அப்படி பிரகாசிக்கின்ற ஒளியாக உள் விளங்குகின்ற ஜோதியே அப்படின்னு சொல்லி, தூ நீரு சேர்ந்து இலங்கு தோளா என்றும். சிவபெருமான் என் தோல் உடையவன், எட்டு புஜங்கள் உடையவன் அவன். அந்த புஜங்கள் மேல அவன் விபூதி பூசியிருப்பான். தூ நீரு சேர்ந்து இலங்கு தோளா, அப்படி தூய திருநீரு அணிந்திருக்கின்ற ஒளி விளங்குகின்ற தோள்களை உடையவனே, தோல்னா புஜம், அப்படி விபூதி பூசின புஜங்களை உடையவனே என்றும். கடல் விடமது உண்டு இருண்ட கண்டா என்றும். இது நமக்கு நீலகண்டர், கடல் விஷம், பார்க்கடலில் தோன்றிய ஆலகால விஷம், அந்த விஷத்தை உண்டு இருண்ட கண்டா, கரை ஏற்ற கருமை திகழும் கண்டத்தை உடையவனே நீலகண்டனே, கடல் நஞ்சை உண்டு கண்டம் நீளமானவனே என்றும். கலைமான் மறி ஏந்து கையா என்றும். சிவபெருமானுடைய ஒரு கையில மானை பிடிச்சிருப்பார். நீங்க உற்சவ மூர்த்தியை பார்த்தா தெரியும், ஒரு கையில மழு இருக்கும், ஒரு கையில மான் இருக்கும். அப்படி கலைமான் அப்படின்னா அந்த மான்ல ஒரு வகை கலைமான் அப்படிங்கிறது. மறி அப்படின்னா கன்று, மானுடைய கன்றுக்கு மறின்னு பேரு. அதாவது தமிழ்ல விலங்குகள்ல ஒவ்வொரு வித விலங்குக்கு அதோட குட்டிக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா, பசுமாட்டுக்கு கன்று அப்படிம்போம் இல்லையா, அதே மாதிரி குரங்குக்கு மகவு அப்படிம்போம், அதே மாதிரி யானைக்கு மானுக்கு அதுக்கு இல்லாமல் கன்று அப்படிம்போம், அதே மாதிரி ஆடு மான் இதுக்கெல்லாம் மறி அப்படின்னு சொல்லுவோம். கலைமான் மறி அப்படின்னா மான்கன்றை ஏந்து கையா, ஏந்திய கையனே, கையில மான்கன்றை ஏந்தியவனே என்றும். அடல் விடையாய் ஆறுமுதே ஆதி என்றும்.
அடல் விடையாய்னாக்க விடைனா விஷமம், அடல்னா வலிமை, வெற்றி வலிமை அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதனால வலிய வெற்றி உடைய விஷபத்தை உடையவனே என்றும், ஆறுமுதே என்றும், அரிய அமுதமே என்றும், ஆதி எல்லாவற்றுக்கும் ஆதியானவன், எல்லாவற்றுக்கும் மூலமானவன் அப்படின்னு சொல்லி, ஆரூரா என்றென்றே அலரா நில்லே. ஆரூரா அப்படின்னா திருவாரூர்ல இருக்கிற பெருமான், ஆரூரா ஆரூரா இல்லையா. நீங்க திருவாரூர்ல அந்த தேர் ஓட்டும் போது பார்த்தா தெரியும், அந்த பக்தர்கள் பெரிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த தேர் எடுத்துன்னு போவ, அப்ப அவள் ஆரூரா தியாகேசா ஆரூரா தியாகேசான்னு அவ போடுற கோஷம் நமக்கு அற்புதமா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆரூரா என்றென்றே, என்றே அப்படின்னா அப்படின்னு அப்படின்னு அர்த்தம், என்றென்றேனாக்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி, அலறா நில்லே, அலறது அப்படின்னாக்க வாயால பெருசா கூப்பிடுறது, அலறா நில்லே அப்படின்னா அலறு அப்படின்னு அர்த்தம். இந்த ஆ நில் அப்படிங்கிறது ஒரு தமிழ்ல பழைய தமிழ்ல வர்ற ஒரு சொற்றொடர், அது தொடர்ந்து செய்யறதுக்கு குறிக்கும். அலறா நில்லைனாக்க அலறு அப்படின்னு அர்த்தம், தொடர்ந்து செய் அப்படின்னு அர்த்தம், தொடர்ந்து அலறுவாயாக. அதனால இந்த பாட்டில் அவர் என்ன சொல்றார், மனமே நீ துன்பம்லாம் நீங்க இன்பம் அடையணும்னு நினைச்சேனாக்க இங்க வா உனக்கு ஒன்று சொல்றேன் அப்படின்னு சொல்லி மனசை கூப்பிட்டு, அந்த மனசுக்கு இவ்வளவு சொல்றார், நீ சுவாமிய போற்று, வாயார துதி, திருவாரூர் பெருமான வழிபாடு செய், எப்படி வழிபாடு செய்யணும் அவனுடைய சுதிகளெல்லாம் சொல்லு, வாயார சொல்லு, எப்படி என்னென்னது அதுக்காக எக்ஸாம்பிள் கொடுக்குறார். கங்காதரனே, ஒளிவுடைய சடைய உடையவனே, என் உள்ளத்தில் விளங்குகிற ஜோதியே, தோல்ல திருநீர் பூசியவனே, நீலகண்டனே, மான்கன்ற ஏந்தியவனே, ரிஷப வாகனனே, அமுதே ஆதி அப்படின்லாம், அரூரா அப்படின்லாம் சொல்லி அவனை வாயார ஸ்தோத்திரம் பண்ணி வழிபாடு செய்து வணங்கு, உன்னுடைய துன்பம் தீரும் அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டில். இந்த முதல் பாட்டில் உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். அடல் அப்படின்னாக்க அது வலிமைன்னு அர்த்தம், அடல் ஏறு, அடல் அப்படின்னா ரெண்டு மூணு அர்த்தம், கொல்லுதல் அப்படின்னு அர்த்தமும் வரும், அடுதல் இருந்து அடல் அப்படின்னா கொல்லுதல் அப்படின்னு ஒரு அர்த்தமும் வரும். ஆனா இந்த இடத்துல சோர்மாடைய விஷபமானது வெற்றியுடைய விஷபம், வெல்கொடியாய் அப்படின்னு இல்லையா, அது மாதிரி வெல்கொடினா வெற்றியுடைய கொடி, அது மாதிரி இது வெல்விடை, கொல்விடை, வெல்விடை, போர்விடை, அடல் விடை அப்படின்னா அந்த விஷபத்துக்கு அப்ஜெக்டிவா அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். பேசிக்கலி அது வலிமையுடைய விஷபம், வெற்றியுடைய விஷபம், அது பக்தர்களுக்கு துணையா இருக்கிற விஷபம். நம்ம அந்த இதை பத்தி இதுல பார்த்துருக்கோம், இந்த சுண்ணவன் சந்தன சாந்து பாட்டில் வரும், அரண் முரண் ஏறும் அப்படின்னு, அடியவர்களுக்கு அரண், பயத்தவர்களுக்கு முரண் அது அந்த ஏறு, அப்படிப்பட்ட விஷபம் அது, வெற்றியுடைய விஷபம். பள்ளிக்கூடத்துல தமிழ்ல இலக்கணத்தை சொல்லி கொடுக்கறப்ப கிரு கிண்டு ஆண் என்று அப்படின்னு சொல்லிருப்ப, கிரு அந்த இடைநிலை சொல், அதாவது அந்த பிரசன்டென்ஸுக்கு வர்ற வார்த்தைகள், அலறுகிறான், அலறுகின்றான், அலறா நின்றான் அப்படின்னா மூணு ஒரே அர்த்தம் தான், அலறான் அர்த்தம். அதனால இந்த இடத்துல ஆனில் அப்படின்னா தொடர்ந்து செய்ய அர்த்தம், செய் கண்டினியூஸ் சென்ஸ் மாதிரி, அலறிண்டே இரு அப்படிங்கிறோம் இல்லையா, இல்லையா நீ என்ன பண்ணணும், உனக்கு துன்பம் எல்லாம் போனன்னா என்ன பண்ணணும், அறுவரா அறுவரான்னு சொல்லிட்டே இரு, துன்பம் போயிடும் இல்லையா, அது சொல்லிட்டே இரு அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த சொல்லிட்டே இருந்தா அலறா நில்லே, ஒரே வார்த்தை அதான் இரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இருனாக்க உட்கார்றதுன்னு ஒரு அர்த்தம், ஆனா இதை செய்து கொண்டே இருந்தான்னு அர்த்தம், தொடர்ந்து செய்யணும்னு அர்த்தம், செஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு செய்யணும்னு அர்த்தம் இல்ல, அது மாதிரி அது மாதிரி இந்த இருங்கிற மாதிரி நில்லுங்கிற வார்த்தை. ஓகே, வேற கேள்விகள் கருத்துகள்னா ரெண்டாம் பாட்டுக்கு போவோம். செடியேறு தீவனைகள் தீரும் வண்ணம் சிந்தித்தேல் நெஞ்சமே திருணமாக, பொடியேறு திருமேனி உடையா என்றும்,
பிறந்தரன்றன் தோல் துணித்த புனிதாவென்றும் அடியேனை ஆளாக கொண்டாய் என்றும் அம்மானே ஆரூரம் அரசே என்றும் கடினாறு பொழிற்கட்சி கம்பா என்றும் கற்பகமே என்றென்றே கதரா நில்லே. இந்த இரண்டாவது பாடல நெஞ்சேங்கிற வார்த்தை இல்ல, இருக்கு இருக்கு, சாரி, சிந்தித்தேல் நெஞ்சமேன்னு சொல்றாரு இல்லையா, சொல்றேன். செடியேறு தீவனைகள் தீரும் வண்ணம் சிந்தித்தேல் நெஞ்சமே. அந்த நெஞ்சமேங்கிறத முதல்ல எடுத்துங்க, நெஞ்சே செடியேறு தீவனைகள் தீரும் வண்ணம் சிந்தித்தேல் அப்படின்னாக்க செடினா துன்பம்னு அர்த்தம், ஏறுதல்னா மிகுதல், அப்படி துன்பம் மிகுந்த தீவனைகள் இல்லையா. நம்ம தீவன துன்பம் எதனால வருது, நம்ம செய்த தீவனைகளால நமக்கு துன்பம் அதன் பயனாக வர்றது, அதனால துன்பம் மிகுந்த தீவனை அப்படின்னு அது சொல்றது. அந்த துன்பம் மிகுந்த தீவனைகள் எல்லாம் தீரும் வண்ணம் சிந்தித்தேல், அதெல்லாம் தீரணும் திரும்ப தீரும் திரும்படி நீ எண்ணினாக்க, சிந்தித்தேல்னா சிந்தித்தேல்னாக்க அந்த இது இருக்கு இல்லையா, அது எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்னாக்க சிந்தித்தியேல் அப்படின்னு இருக்கணும், அது பாட்டுக்கா சிந்தித்தேல்னு வந்திருக்கு அப்படின்னு விளக்கம் கொடுக்குறா. அது செய்யுள்ள வர விகாரம் அப்படிங்கிறத அதனால நீ உன்னுடைய தீவனைகள்லாம் தீரும் வழியாக எண்ணினாய் என்றால் இல்லையா, மனசு என்றதுன்னு சொல்லலை, எண்ணுன்னு சொல்லலை, என்ற நீ எண்ணினேன்னாக்க மனசு எண்ணுமா, அது மனசோட இது நம்ம கையில் இல்லையே, மனசுகிட்ட சொல்றார், மனசே உனக்கு உனக்கு உருப்படணும்னு ஆசை இருந்ததுன்னாக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ உருப்படணும்னா இதை பண்ணணும்னு அர்த்தம், ஆனா சொல்றப்போ நீ உனக்கு உருப்படணும்னு ஆசை இருந்தா இதை பண்ணு அப்படிங்கிறார். செடியேறு தீவனைகள் தீரும் வண்ணம் சிந்தித்தேல், உன்னுடைய துன்பம் தர்ற தீவனைகள்லாம் தீரணும்னு நீ நினைச்சேன்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னு இங்க சொல்றாரு. திண்ணமாக உறுதியாக என்ன பண்ணணும், கதரா நில்லே, கதறு அப்படிங்கிறார், எப்படி கதறணும் அப்படிங்கறத மீதி பாட்டு முழுக்க, திண்ணமாக உறுதியாக பொடியேறு திருமேனி உடையாய் என்றும், பொடியேறு திருமேனி பொடினா சாம்பல் திருநீர், அப்படி பொடி ஏறுகின்ற ஏறுறதுன்னா உடம்பு மேல பூசிட்டிருக்கான்னு அர்த்த்தம், சிவபெருமான் உடம்பு முழுக்க திருநீர் பூசியிருக்கான், நெற்றியில பூசியிருக்கான், மார்பில் பூசியிருக்கான், தோளில் பூசியிருக்கான், உடம்பு முழுக்கே பூசியிருக்கான் இல்லையா. வெந்நீர் ஆடி அப்படிம்பர், ஆடுதல்னா அப்படியே அபிஷேகம் பண்றது, வெந்நீர்ல குளிக்கிறது, வெந்நீர் பூசிக்கிறதுன்னு அர்த்தம். பொடியேறு திருமேனி உடையா என்றும், அப்படிப்பட்ட திருமேனி உடையவனே அப்படின்னும், புறந்தரந்தன் தோல் துணித்த புனிதாவென்றும், புறந்தரன் அப்படின்னாக்க இந்திரனுக்கு சொல்ற வார்த்தை, இந்திரன் அர்த்தம் புறந்தரன் அப்படின்னா, தோல் அப்படின்னா முன்னாடி பார்த்துருக்கோம் புஜம், துணித்தல் அப்படின்னாக்க வெட்டுறது, நம்ம துணிங்கிற போட்டுக்கிறோம் துணிமணி, துணி வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிறமே, அந்த துணி அப்படிங்கறதே வெட்டுவதால் அதுக்கு வர்றது துணின்னு பேரு, துணினா துண்டம், துணித்தல்னா வெட்டுதல்னு அர்த்தம். அப்படி இந்திரனோட புஜத்தை வெட்டின புனிதனே, இது நமக்கு இந்த முன்னாடி பார்த்துருக்கோம் இந்த கதைகள்லாம், இது தக்கன் வெள்ளியில நடந்த நிகழ்ச்சி அதெல்லாம் இல்லையா, தக்ஷையாக நமக்கு தெரியும், அவன் சிவபெருமானுக்கு மாமனார் அப்படிங்கிற ஒரு கர்வத்தினால சிவபெருமான வழிபட மாட்டேன், அவன் எனக்கு மாப்பிள்ளை, நான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு கர்வத்தினால அவன் சிவபெருமானை அவமதிச்சு ஒரு பெரிய வேள்வி செய்தான், அந்த வேள்வியில சிவபெருமானுக்கு இன்விடேஷன் கிடையாது, அவி கிடையாது, அது மாதிரி ஒரு வேள்வி. அந்த இதுல பல தேவர்களுக்கு தெரியும் இவன் இந்த மாதிரி சிவபெருமானை அவமதிக்கிறதுக்காக நிந்திக்கிறதுக்காக இப்படி ஒரு வேள்வி பண்றான்னு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் அந்த தேவர்கள்லாம் அதுல போய் கலந்துட்ட. அப்ப சிவபெருமான் வீரபத்ர வடிவில் அங்க போய் எல்லாரையும் தண்டித்தார் இல்லையா, சந்திரனை தேய்த்தருளினார், இந்திரனை தோல் துணித்தார், பகன்கிறவனுக்கு கண்ணை பிடிங்கினார், இன்னொருத்தனுக்கு பல்ல பூஷாங்கனுக்கு பல்ல உடைச்சார், இது மாதிரிலாம் இருக்கு கதை, பெரிய வரலாறு இது. அப்புறம் கடைசியில் தக்ஷனுக்கு தலையை வெட்டி அப்புறம் ஆட்டு தலையை பொருத்தினர், அதெல்லாம் இருக்கு அந்த கதையெல்லாம். அதனால இந்த புரந்தரன் தோல் துணித்த புனிதானா அந்த தக்ஷன் வெள்வியில தம்சம் செய்து
இந்திரனுடைய தோலை வெட்டினார் புனிதனே அப்படின்னு சொல்லி, அடியேனை ஆளாக கொண்டா என்றும், என்னையும் ஒரு பொருட்டா கருதி, அடியேனை என்னை ஆட்கொண்டவனே, ஆளாக கொண்டாய்னா என்னை ஆட்கொண்டவனே என்றும், ஆள்னா தொண்டன் அடிமைன்னு அர்த்தம், பக்தன் அப்படின்னு அர்த்தம், அம்மானே ஆரூரியம் அரசே என்றும், அம்மான் கடவுள்னு அர்த்தம், பெருமான் எம்மான் அம்மான் அப்படின்லாம் கடவுள்னு அர்த்தம், அம்மானே ஆரூரியம் அரசே திருவாரூரில் இருக்கிற எம் பெருமானே என்றும், கடிநாறு பொழில் கச்சி கம்பா என்றும், கடி அப்படின்னாக்க வாசனை, கடிமலர் அப்படின்னா வாசனை உள்ள மலர், கடினா வாசனை, நாறுதல் அப்படின்னா மனம் கமழறது, கடிநாறு அப்படின்னா மனம் வீசுகின்ற பொழில், பொழில்னா சோலை, கச்சினா காஞ்சிபுரம், கம்பன்னா ஏகம்பன், காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வருக்கு கம்பன்னு பாட்டில் வரும், கடிநாறு பொழில் கச்சி கம்பா என்றும், அப்படி வாசனை கமிழ்கின்ற சோலை சூழ்ந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரனே என்றும், கற்பகமே, கற்பகம் அப்படின்னாக்க அது தேவலோகத்தில் இருக்கிற ஒரு மரம், அந்த மரத்தின் கீழே நம்ம நின்று நம்ம நினைக்கிறதெல்லாம் கொடுக்குற மரம் அது, அங்கே போய் எனக்கு ஒரு பங்களா வேணும்னா பங்களா வந்துடும் இல்லையா, எனக்கு எது வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது வரும், அப்படி நினைச்சதெல்லாம் கொடுக்குற மரம் கற்பகம், சிவபெருமான் நம்ம நினைத்த மரங்கள் எல்லாம் கொடுப்பான், அதனால கற்பகம் போன்றவனே அப்படின்னு சொல்றாருங்க, அப்படி கற்பகம் போன்றவனே என்றென்றே அப்படின்லாம் பலமுறை சொல்லி, கதரா நில்லே அப்படின்னா கதறு அப்படின்னு அர்த்தம், கதறதுன்னா என்ன, அலறது கதறதுன்னா என்னது, நம்ம வந்து வாய் விட்டு சொல்லணும் அதான் இல்லையா, மனசுக்குள்ள அலற முடியுமா இல்ல மனசுக்குள்ள கதற முடியுமா, வாய் விட்டு சொன்னாதான் அலறது கதறது எல்லாம், அதனால வாயார சொல்லுன்னு அர்த்தம் அதெல்லாம், இதான் இந்த ரெண்டாம் பாட்டுக்கு நேரடியான பொருள், உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பேசலாம். சார், அவர் அவரோட நெஞ்சத்தை தனியா ஒரு என்டிட்டியா வச்சு பேசுறது நல்லா இருக்கு ஆக்சுவலா, அந்த ஜஸ்ட் நம்ம யூஸ்வலா நெஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டோம், ஆனா அவர் அந்த மாதிரி அதை அட்ரஸ் பண்ணி சொல்றது கொஞ்சம் நல்லா இருக்கு. அதான் அது வந்து ஒரு அது போயட்ரி இல்லை, அது மாதிரி ஒரு டெக்னிக் அது இல்லையா, இப்போ அடுத்தவாளுக்கு சொன்ன முன்னே நமக்கே எம்ஃபசிஸ்க்காக நம்மளே நமக்கு நமக்கு நம்பி பேசிக்கிறோம் இல்லையா, நீ இது மாதிரி பண்ணணும் இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நம்ம நமக்கு நம்மளே சொல்லிக்குவோம் இல்லையா, எஸ்பெஷலி நம்ம பல முறை சொல்றாத நம்ம மனசுல பதியும் அப்படிங்கிறதுக்காக அப்போ ஞாபகப்படுத்திக்குவோம் நமக்கு, அது மாதிரி அது ஒரு இது இருக்கு, ஆனா ஸோ அது தனக்கு சொல்றதாவும் எடுத்துக்கலாம் அந்த நெஞ்சங்குது, ஆனா இதுல இது ஒரு டெக்னிக் அது, நீ இப்படி பண்ணுன்னு சொல்லாம இப்படி நெஞ்சே நீ இப்படி பண்ணு அப்படின்னாக்க அதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும், அது நமக்கு சொல்றதுன்னு எடுத்துக்கணும் அது மாதிரி இந்த இடத்துல. ஓகே சார், அதான் இப்போ இது எல்லாமே ஒரு விழி மாதிரி தானே சார், சுவாமிய புனிதா அரசே அந்த மாதிரி இல்லையா? ஆமா ஆமா, மனசே நீ உருப்பண்ணா ஒரு வழி சொல்ற கேளு, நீ என்ன பண்ணணும்னா ஆரூரனே சூலபாணியே நீலகண்டனே அப்படின்லாம் சொல்லு அப்படின்னு சொல்றாரு, என்றும் 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 சொல்லு அப்படின்னு ஒவ்வொன்றும் விழி, பொடியேறு திருமேனி உடையாய் அப்படிங்கிறது சிவரும் புடையவனே, புரதரன் தோல் துணித்த புனிதனே இல்லையா, அடியனை ஆளாக கொண்டவனே, அருள் அரசனே, கச்சி கம்பனே, கற்பகமே அப்படின்லாம் சொல்லு அப்படிங்கிறார், நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறார் நம்ம எப்படி வழி பண்ணணும் அப்படின்னு, நமக்கு வழிபாடு எப்படி துதிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு திருநாவுக்கரசர். இதுல இந்த புரந்தரன் தோல் துணித்த புனிதா அப்படிங்கிறதுக்கு திருவாசல திருவம்மானையில 15 பாட்டுல டீட்டெயிலா சொல்வார், நான் நோட்ஸ்ல இருக்கிறனால உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொல்றேன், அப்புறம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சந்திரனை தேய்த்தொருளி தக்கன் தன் வேள்வியினில் இந்திரனை தோல் நெறித்திட்டு எச்சன் தலையறிந்து அந்தரமே செல்லும் அலர் கதிரோன் பல் தகர்த்து
சிந்தி திசை திசையை தேவர்களை ஓட்டுகுந்த செந்தார் பொழில்புடை சூழ் தென்னன் பெருந்துறையான் மந்தார மாலையே பாடுதுங்கான் அம்மானாய் அப்படின்னு அந்த திருவம்மானை பாட்டுல வரும் திருவாசகர். எதுக்கு சொல்றேன்னா அதுல டீட்டெயில்டா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அதுல. பட் இதுல ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுக்கிறார், இந்திரனை தோல் நெறித்து அப்படிங்கறத மட்டும் இங்க பிறந்திருந்தான் தோல் துணித்த புனிதான்னு அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றாரு இந்த பாட்டுல. இப்ப மூன்றாம் பாடல், நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கும் இட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கரா ஜெய போற்றி போற்றி என்றும் அலைபனல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலறா நில்லே. இது அற்புதமான உபதேசம் இந்த பாட்டு. நிலை பெறுமாறு எண்ணுதியல் நெஞ்சே நீவா. நிலை பெறுதல் அப்படின்னாக்க நல்ல கதி அடையிறது இல்லையா, நில கெட்டு போச்சுன்னு அர்த்தம், பிரச்சனை வந்துடுத்து துன்பத்தில் இருக்கான்னு அர்த்தம், நிலை சரியில்லை நிலைமை சரியில்லைங்கிறோமே. இப்போ நிலை பெறுதல்னாக்க நல்ல நிலை பெறுதல்னு அர்த்தம், நல்ல கதி அடையணும்னாக்க நல்ல கதி அடைய வழி எண்ணினால் எண்ணுதியல். இன்னும் நீ நல்ல கதி அடையணும் இது பண்ணு அப்படின்னு சொல்ல, நீ நெஞ்சே உனக்கு நல்ல கதி அடையணும்னு ஆசை இருந்தாக்க நீ வா அப்படிங்கிற. அப்படின்னா நமக்கு பட வேண்டிய ஆசை அதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. நமக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கு, ஆனா நல்ல கதி அடையணும்னு ஒரு ஆசை இருக்கணும் நமக்கு, அந்த ஆசை நிறைய இருக்கணும். அதான் இங்க அர்த்தம் அதுல, நிலை பெறுமாறு எண்ணுதியல் நெஞ்சே நீ வா. என்ன பண்ணணும், நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. நித்தலம்னா தினமும், எம்பிரானுடைய கோயில் புக்கு, நம் எம்பிரான் நம்ம சிவருமானுடைய கோவிலுக்குள்ள போய், புக்குன்னா புகுந்துன்னு அர்த்தம், அந்த தினமும் சிவருமானுடைய கோவிலுக்கு போய் என்ன பண்ணணும், புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கும் மெட்டு. புலர்வதுனாக்க காலம்பரை விடியறது இல்லையா, அந்த விடியல் நேரம் தான் புலர்தல், பொழுது புலர்ந்ததுங்கிறோமே புலருது. அந்த புலர்வதன் முன்னா அந்த விடியல் நேரத்தில் விடிய காலம்பரை அழகிட்டு, அழகுனாக்க விளக்குமாறு, அழகிடுதல்னா பெருக்கிறது. ஸோ கோயில போய் பெருக்கு அப்படிங்கிறார், புலர்வதமுன் அழகிட்டு கோயிலுக்கு போய் காலம்பரை விடியல் நேரத்தில் போய் பெருக்கி மெழுக்குமிட்டு, மெழுக்குறதுனாக்க சாணி அழிக்கிறது. இப்பெல்லாம் எல்லாம் ஃப்ளாட்ஸில் இருக்கும், மெட்ராஸில் இருக்கும், பெங்களூர் இருக்கும், கோயம்புத்தூரில் இருக்கும், எங்கெங்கேயோ இருக்கும், அந்த பழக்கமே இப்போ இல்லை. மாடு நகரங்களில் ரொம்ப குறைச்சல், அப்புறம் சாணி எங்கே இருக்கும், அதனால சாணி ஜலிக்கிறது இப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆனால் அந்த காலத்தில் எல்லாரும் வீட்டு வாசலில் சாணி ஜலிப்பா, கோயில் வாசலில் சாணி ஜலிப்பா, வாசலை பெருக்கி சாணி ஜலிச்சு மெழுகி அப்புறம் அதில் கோலம் போடுவா. அதனால இங்கே சொல்கிறார், புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு சுவாமியோட கோயிலுக்கு போய் காலங்கத்தால் பெருக்கி சாணி ஜலிச்சு மெழுகி கோலம் போட்டு அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் இதெல்லாம் எப்படி தெரியும் நமக்கு, திருநாவுக்கரசருக்கு அக்கா இருந்தார் திலகவதியார், அவர் தினம் பண்ணிட்டு இருந்தார். அதெல்லாம் பண்ணி பூமாலை புனைந்து தோட்டத்தில் போய் பூக்கள் எல்லாம் பறிச்சுன்னு வந்து அதில் மாலை தொடுத்து, பூமாலை புனையிறதுனா மாலை தொடுக்கிறது, பூமாலை கட்டுறது, பூமாலை கட்டி ஏத்தி புகழ்ந்து பாடி அவனை ஸ்துதி பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி பாடி. ஏத்துறது புகழறது ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், அதனால இங்க எம்பசிஸ்க்காக வருது ஏத்தி புகழ்ந்து பாடி. அவனை நிறைய பலமுறை ஸ்தோத்திரம் பண்ணி தலையார கும்பிட்டு அவனை தலைமையில தலையால வணங்குறது, தலை வணங்குறதுங்கிறோம் இல்லையா, தலையார கும்பிடுதல்னா என்ன அர்த்தம், தலையால் வணங்க, தலையை நீ வணங்காய் அப்படின்னு தானே படுற அர்த்தம். தலையார கும்பிட்டு வாயார வாழ்த்துறது, நெஞ்சார நினைக்கிறதுன்னா என்ன அர்த்தம், வாய் நிறைய தலை நிறைய கும்பிடுறதுன்னா நிறைய நிறைய கும்பிடுறது, அப்படி அவன் நிறைய கும்பிட்டு கூத்து மாடி கூத்தாடுறது, ஆனந்த பெருக்கில் கூத்து வரும், இறைவனை வழிபாட்டில் பாடுறது ஆடுறது ரெண்டும் உண்டு. ஆடி பாடி அண்ணாமலை கைகள் ஓடிப்போம் நம் மேலை வினைகளை அப்படின்னு திருநாவுக்கரசு தேவாரம். அதனால ஆடுறது பாடுறதுலாம் வழிபாட்டில் ஒரு அங்கம். அப்படி கூத்து மாடி சங்கரா சய போற்றி போற்றி என்றும், சயன ஜெய சங்கரனே சங்கரா ஜெய
ஹரஹர சங்கர ஜெய சங்கரன் நீங்க கோஷங்கள்லாம் கேட்டிருப்பேன். அது மாதிரி சங்கரா ஜெய போற்றி போற்றி, ஜெயனா வெல்கன்னு அர்த்தம் போற்றி. இல்லை திருவா சிவபுராணத்தில் நம்ம பார்த்துருக்கோம், ஈசனடி போற்றி எந்தியடி போற்றி வரும் இல்லையா, அது மாதிரி வெல்க போற்றி எல்லாம் வரும் அதில், வாழ்க போற்றி வெல்க எல்லாம் வரும் சிவபுராணத்தில். அது மாதிரி சங்கரா ஜெய போற்றி போற்றி என்றும், அலை புனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும். புனல் அப்படின்னாக்க ஜலம், இது கங்கைக்கு வர்ற வார்த்தை இந்த இடத்துல. அலை புனல் அப்படின்னா அலை மோதுகின்ற புனல், அலைக்கின்ற புனல் அப்படின்னு அர்த்தம். வினைச்சொகை அலையை உடைய புனல் இல்லை, அலை அலை அலைக்கின்ற புனல், அலை மோதுகின்ற புனல்னு அர்த்தம். அந்த கங்கை இருக்கிற செஞ்சடையம் ஆதி, கங்கை சிவந்த சடையில் அணிந்திருக்கிறவனே எம் ஆதியே எங்கள் ஆதி பெருமானே என்றும், ஆரூரா என்றென்றே அலரா நில்லே, ஆரூரனே ஆரூரனே அப்படின்னு ஆரூரா ஆரூரான்னு பலமுறை சொல்லி வழிபாடு செஞ்சு இரு அப்படிங்கிறார். இப்படி பண்ணினா நீ நிலை பெறுவாய் இல்லையா, இந்த உனக்கு நிலை பெறணும்னு ஆசையா இருந்தா நான் சொல்றதை கேளு அப்படிங்கிறார். இதெல்லாம் சொல்றார், இப்படிலாம் பண்ணு அப்படிங்கிறார். அப்படின்னா இப்படிலாம் பண்ணினா உனக்கு நல்ல கதி கிடைக்கும் அப்படிங்கிறது மீனிங். இதான் இந்த மூணாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க இந்த மூணு பாட்டுக்கு இன்னைக்கு பார்த்த இந்த ரெண்டு பெரிய புராண பாட்டு, இந்த மூணு தேவார திருத்தாண்டக பாட்டு, இதில் ஏதாவது உங்களுக்கு எந்த பாட்டில் கேள்விகள் இருந்தாலும் பேசலாம். இதுக்கப்புறம் இப்ப நம்ம இந்த ஓதுவார் இந்த பதிகத்தை பாடுறதை கேட்க போறோம். மீதி பாடல்களை நம்ம நாளைக்கு தொடருவோம். ஏதாவது கேள்விகள் இருக்கா வேற ஏதாவது? ஐயா முத முன்னாடி உள்ள பாடல்ல கதறாங்கிறதுக்கு வந்து என்னையா பொருள்? கதறது கதறான்னு இல்லையா, அலறது கதறது எல்லாம் நம்ம வாழ்க்கையில சாதாரண வார்த்தைகள் தானே. கதறதுன்னா அப்படி நிறைய சொல்றது, குழம்புறதுங்கிறோம் இல்லையா, அது மாதிரி கதறது, காப்பாத்து காப்பாத்துன்னு கதறது, அது மாதிரி அறுபது அறுபது அந்த பக்தி பெருக்குல சொல்லணும். அதுதான் நிலை பெறுமா என்னது என்ன என்ன சார்? நிலை பெறுறது அப்படின்னா நல்ல நிலை அடையிறதுன்னு அர்த்தம். நிலை நல்ல நிலை இல்லையா, நிலை மோசமா இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி நல்ல நிலை நல்ல மோசமா இருக்கு, நிலை நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த நிலை பெறுறதுன்னா நல்ல நிலை அடையணும், நற்கதி அடையணும்னாக்க நல்ல கதி அடையணும் அப்படின்னு எண்ணுதியல் அப்படின்னா எண்ணினால் அப்படின்னு அர்த்தம். நீ எண்ணினால் மனசு எது எதையோ என்றது நல்ல கதி அடையணும்னு எண்ணுமா தெரியல, அதனால இவருக்கும் தெரியாது. அதனால சொல்ற மனசே உனக்கு நல்ல கதி அடையணும்னு உனக்கு ஒரு எண்ணம் இருந்ததுனாக்க இத பண்ணு அப்படிங்கிறார். அப்படின்னா இத பண்ணினா நல்ல கதி அடைவாய் அப்படின்னு அர்த்தம். நல்ல கதின்னா நமக்கு என்ன இன்பம், பேரின்பம் கிடைக்கும், இந்த வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் போகும், என்றும் இன்பமா இருக்கலாம் இல்லையா. அது முன்னாடி நம்ம ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், இந்த திருவேட்களம் திருக்குறந்தை பார்த்துருக்கோம். நன்று நாள்தரும் நம்மினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம், சென்று நீ திருவேட்களத்துள்ளரை துன்று பொற்சடையானை சொழுமீனே அப்படின்னு அந்த பாட்டு. நன்று நாள்தரும் நம்மினை போயரும், நமக்கு நன்னிங்க நல்லது நடக்கும், நம்மளுடைய வினை போயரும் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன பண்ணணும், திருவேட்டில் இருக்கிற பொற்சடையான தொழுங்கள் அப்படிங்கிறார். அங்க நேரடியா உபதேசம் கொடுக்கிறார், இங்க நெஞ்சுக்கு சொல்ற மாதிரி உபதேசம் கொடுக்கிறார். சொல்லுங்க வேலை. இந்த பாடல்கள் எல்லாமே வந்து இந்த திருநாவுக்கரசர் அந்த பெரிய புராணத்துல சொன்ன மாதிரி அந்த மார்பில எல்லாம் வந்து அப்படியே கண்ணால நனைஞ்சு போற கண்ணீர் வர்ற மாதிரி நாமளும் உருவணுமா? நான் கல் மனசால இருக்கையா எங்களுக்கு? அது ரைட்டு, அது நம்ம மனசு கல் மனசு இருக்கிற மட்டும் கண்ணீர் வராது, அந்த மனசு நெகிழ்ந்தாக்க வரும். அது நம்ம வந்து மனசே நெகுது கண்ணீர் விடு அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது, அதுவா இழகணும் இல்லையா, அதுக்கு உருகணும், அதுக்கு இப்படிலாம் பண்ண நம்ம போக கொஞ்சம் கொஞ்சமா வரலாம் இல்லையா. முதல்ல அட்லீஸ்ட் இந்த இதெல்லாம் கேட்கறதுங்கிறது ஆர்வம் ஒரு ஒரு ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் அதை நம்ம எவ்வளோ கடைபிடிக்க முடியறது எவ்வளோ செய்யறோங்கிறது இருக்கு. நம்ம இந்த மூணாவது பாட்டு சொல்லிட்டார், எம்பிரானுடைய கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கமிட்டு பூமாலை பண்ணி வச்சு புகழ்ந்து பாடி, இதில் நம்ம எது பண்ண முடியுமோ அதை பண்ணணும் இல்லையா. எங்கள் ஊரில் சாமி தெளிக்க முடியாது அப்படின்னாக்க சரி சாமி தெளிக்காதீங்க, எதை பண்ண முடியுமோ அதை பண்ணணுமே. ஆமாம், கோயிலை போய் கூட்டி விடலாம்,
அது மாதிரி இல்லையா, அது மாதிரி நம்ம வாலண்டரி ஒர்க் பண்ணலாம். சரி எது அதெல்லாம் இல்லையா, சரி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்தோத்திரமாவது சொல்லலாம். அது இல்லையா, சரி நம்ம ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் நல்லதான சொல்லலாம். அது மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம மனசு அந்த வழிக்கு போகும், மனசு கொஞ்சம் கொஞ்சமா இழகலாம் இல்லையா. அது திருவாசகர் இரும்பு தரும் மனத்தினை ஈர்த்து ஈர்த்து அப்படிங்கிறாரு. அந்த மனசு வந்து இரும்பு மாதிரி இருக்கிற மனசு கொஞ்சம் கொஞ்சமா நெகிழும் இல்லையா. ஒரே இதுல வந்து ஒரே நல்ல திருஞான சம்பந்தர் அழுதார், பால் கொடுத்த பால் குடிச்சாரு, உடனே ஞானம் வந்தது. நமக்கு அந்த நிலை இல்லையே, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசு நல்ல நிலைக்கு போகும் அப்படின்னு. அதுக்காக இதெல்லாம் பயிற்சி இதை பண்ணிட்டே இருந்தா வரும் அது அப்படிங்கிறது. ஓகே, வேற கேள்விகள் கருத்துகள்னாக்க இந்த அளவில் நம்ம இன்னைக்கு நிறைவு செஞ்சுக்குவோம். இப்போ ஓதுவார் பாடுறது கேட்போம். திருச்சிற்றம்பலம்.